இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எல்லோருக்கும் நூடுல்ஸ் பெப்சி சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். கடையிலிருந்து காசு கொடுத்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வர்றது சமைத்து சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் இந்த ஜப்பான் நாட்டு மக்களை பார்க்கும்போது இவங்க சாப்பிட மட்டும் நூடுல்ஸ் வாங்குறதில்ல, வேறு ஒரு விஷயத்துக்காகவும் நூடுல்ஸ் வாங்குறாங்களாம். அப்புறமா கொக்கோ கோலா அப்படின்னு சொன்னால் அது ப்ரௌன் கலரு கடுஞ்சிவப்பு கலரில் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஜப்பானில் கொக்கோ கோலா எந்த கலரில் இருக்குதுன்னு தெரியுமா? ரொம்பவும் வித்தியாசமான ஜப்பானில் உள்ள பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்டாலின். வெல்கம் டு டாப் தமிழ். முதல் நம்ம பார்க்க போகிறது ரொபாட்டிக் டாய்லெட். என்னடா இது ரொபாட்டிக் டாய்லெட்? நாம் வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்துருப்போம், கோல்டன் டாய்லெட் பார்த்துருப்போம். இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். இந்த டாய்லெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் கிட்ட போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி சிஸ்டம் இருக்குது. மற்ற டைமில் இது மூடியே இருக்கும். வேலை முடிஞ்சதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக தேவையான தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணவும் செய்யுது. நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்க இப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரொபாட்டிக் டாய்லெட் மூடியை க்ளோஸ் பண்ணவும் செய்யுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெண்டிங் மிஷின். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம காசு போட்டால் தேவையான பொருளை நமக்கு தரும் மிஷின் தான் இந்த வெண்டிங் மிஷின். இது பொதுவாக சினிமா தேட்டரு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. ஜப்பானில் பார்த்திங்கன்னா இது தெருவுக்கு தெரு எல்லா மூலைகளிலும் வச்சுருப்பாங்க. அதில் இருந்து நமக்கு தேவையான தேங்காய், மாங்காய், வெஜிடபிள், ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எல்லா சாதனங்களும் அந்த மிஷின் தருது. ரூபாயோ டோக்கனோ போட்டால் போதும், இந்த மிஷினில் இருந்து எது வேண்டுமானாலும் எடுக்கலாம். நம்ம ஊரில் தெருவுக்கு தெரு பெட்டிக்கடை இருப்பது போல் ஜப்பானில் உள்ள பெட்டிக்கடை இதுதான் போல். அந்த மிஷினில் உள்ள பொருள் தீர்ந்ததும் மிஷின் ஓனர் வந்து எல்லா பொருட்களையும் லோடு பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கியூப் வாட்டர் மிலான். இந்த வாட்டர் மிலானை ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றது போல் பல பெயர்களில் கூப்பிடுவாங்க. தண்ணி மெத்த, தண்ணி பழம், தர்பூசணி பழம் அப்படின்னு நிறைய பெயர்களில் கூப்பிடுவாங்க. பொதுவாக இந்த வாட்டர் மிலான் நாம் பார்க்கக்கூடிய ஷேப் ஒரு கோள வடிவில் இருக்கும். எந்த இடத்துல உள்ள பழமாக இருந்தாலும் இது ஒரு கோள வடிவிலோ உருண்ட வடிவிலோ தான் இருக்கும். ஆனால் ஜப்பானில் உள்ள இந்த வாட்டர் மிலான் ஒரு கியூப் வடிவில் இருக்குது. எதனால் இந்த வாட்டர் மிலான் ஜப்பானில் மட்டும் கியூப் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க இந்த பழம் செடியில் இருக்கும்போது அவங்க வசதிக்கு வேண்டுமென்றே இந்த ஷேப்பில் சில கருவிகளை வச்சு தயாரிக்கிறாங்க. இப்படி கியூப் ஷேப்பில் இருக்கிறனால இதை டிரான்ஸ்போர்ட் செய்ய வசதியாக இருக்குது. அப்புறம் இதை நீட்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வைக்கலாம். இது கோள வடிவில் இருந்தால் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்க முடியாது. டிரான்ஸ்போர்ட் செய்ய நிறைய இடம் தேவைப்படும். இந்த காரணத்தை எல்லாம் மனசில் வச்சு தான் ஜப்பான்காரங்க வித்தியாசமாக இந்த பழத்தை கியூப் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லா குழந்தைகளுக்கும் பிடித்த நூடுல்ஸை பற்றி. எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த ஃபுட் தான் இந்த நூடுல்ஸ். இது கடையில் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கிடைக்குது. இதை வாங்கி மசாலா, முட்டை எல்லாம் போட்டு வித்தியாசமான முறையில் தயாரித்து சாப்பிடும்போது அதன் டேஸ்ட்டே தனி தான். நம்ம எல்லாம் நூடுல்ஸ் வாங்குறதே அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் இந்த ஜப்பான் நாட்டு மக்கள் நூடுல்ஸில் குளிக்கிறாங்க. ஆமாம், இவங்க இதை வாங்கி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொட்டி ஊற வைக்கிறாங்க. அப்புறமா இது ஊறினதுக்கு பிறகு இதில் முங்கி குளிக்கிறாங்க. நாம் சோப்பு போட்டு குளிக்கிறது போல் இவங்க இந்த நூடுல்ஸை எடுத்து உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிக்கிறாங்க. இவங்க பன்னியோட கொழுப்பு சேர்த்த நூடுல்ஸை செலக்ட் பண்ணி வாங்கி இதில் குளிக்கிறாங்க. இப்படி குளிக்கனால ஸ்கின்னுக்கு நல்லது, ரொம்ப கலர் கொடுக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொக்கோ கோலா. நம்ம ஊரில் உள்ள கொக்கோ கோலாவை பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் அல்லது ரெட் கலர்லேயோ இருக்கும். ஆனால் இந்த ஜப்பான் நாட்டில் உள்ள கொக்கோ கோலாவை பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது.
ஒரு குப்பியில தண்ணி அடைச்சி வச்சிருக்கிறது போல இருக்குது. அதே போல கிட்கேட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளேவர்ல தான் இருக்கு. ஆனா ஜப்பான்ல நிறைய ஃப்ளேவர்ல இந்த கிட்கேட் இருக்கு. ஃபிஷ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இன்னும் நிறைய நினைச்சு பார்த்தறாத அளவுக்கு இருக்குது. உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியா உள்ள ஃபுட் இந்த ஜப்பான்ல தான் கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லீப்பிங். நம்ம ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மள அறியாமலே சில நேரம் தூங்கிடுவோம் வேலை டயர்ட்ல. அப்படி தூங்கிறது சூப்பர்வைசர் பார்த்தா என்ன ஆகும்? நம்ம வேலைக்கே ஆப் ஆகும் அப்படிதானே? ஆனா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குறவன் தோள்ல தட்டி கொடுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒர்க்கை நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். தூங்கி எழும்பும்போது நம்முடைய மூளை ரிஃப்ரெஷ் ஆகுது, அதனால இன்னும் சுறுசுறுப்பாக அதிக வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நம்புறதுனால தான் ஜப்பான் நாட்டில் வேலை பார்க்கும் நேரத்தில் தூங்குறவங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது இல்லை? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல். நம்முடைய பல் எல்லாமே வரிசையாக ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கத்தானே நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் முன்னும் பின்னும் தள்ளிட்டு இருக்கிறத ஒரே வரிசையில் இருக்கணும் அப்படின்னு நாம் அதை சரி செய்வோம். ஆனால் இந்த ஜப்பான் மக்கள் நாம் பண்ணுறதுக்கு நேர்மாறாக அவங்க பண்ணுறாங்க. ரொம்பவும் அழகான ஒரே வரிசையில் இருக்கிற பல்ல கோணல் மாணலாக மாற்றுறாங்க. அதுவும் நிறைய காசு செலவு பண்ணி இப்படி பண்ணுறாங்க. ஒரே அலைன்மெண்ட்டில் எல்லா பல்லும் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதாம். ஸோ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது க்ளீனிங். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துருப்போம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்டாஃபை வச்சுருப்பாங்க. தரையை துடைக்க, குப்பையை சுத்தம் செய்ய இதெல்லாம் அந்த க்ளீனிங் ஸ்டாஃப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜப்பானில் எல்லா ஸ்கூல்லையுமே தரை துடைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு க்ளீனிங் வேலையாக இருந்தாலும் சரி, அதை ஸ்டூடெண்ட்டு தான் பண்ணணும், விருப்பம் உள்ளவங்க பண்ணட்டு மற்றவங்க சும்மா இருங்க அப்படின்னு அவங்க விட மாட்டாங்க. எல்லோரும் கம்பல்சரியாக க்ளீனிங் பண்ணணும். எதுக்காக அவங்க இப்படி வச்சுருக்காங்கன்னா அப்போ தான் அவன் பெரியவன் ஆன பிறகு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் இல்லாமல் அதை செய்வான் என்பதற்காக அவனை சிறிது வயதிலிருந்தே பழக்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ட்ரெயின். பொதுவாக எல்லா இடத்துலையுமே ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். நல்லா வசதியாக சீக்கிரமாக போகலாம். ஆனால் ஜப்பான் போன்ற நாடுகளில் அதிக மக்கள் ட்ரெயினில் தான் போகிறாங்க. சிக்னல் கோளாறு ஏற்பட்டு ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு லேட் ஆகிடும். ஸோ ரயில்வே நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே ரயில்வே நிறுவனத்தால் தான் இவன் ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல ட்ரெயின் உள்ளாடி நிறைய இடம் இருந்தாலும் பல பேர் எங்கே நிற்பாங்கன்னா டோரில் தான் நிற்பாங்க. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஸ்டாஃப் வச்சுருக்காங்க. இவங்க பேசஞ்சரை உள்ளே தள்ளி விடுவது தான் இவங்க டியூட்டி. அதுபோல் ஜப்பானில் உள்ள கார்களில் ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் க்ளோஸ் சென்சார் வச்சுருக்காங்க. டிரைவர் வந்து டோர் திறந்து மூட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஜப்பானில் நிறைய விஷயங்கள் மற்ற நாடுகளை பார்க்கும்போது ரொம்பவும் வித்தியாசமாகவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டாலின்.